ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே மேசல் மேஜிக் அண்ட் மசல் சீசன் 2 எபிசோட் 10 தான். அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலையா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கீழே லைக் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே ரெய்னவும் அவனும் அந்த அகாடமியை நோக்கி போயின்னு இருக்காங்க. திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, அங்கே இருக்க எல்லாமே அப்படியே டைம் ஸ்டாப் ஆன மாதிரி ஸ்டாப் ஆயிடுது. இவனும் பின்னாடி நோட்டீஸ் பண்ணுறான், இந்த மாதிரி அவனும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். இதை பார்த்து அவனும் கொஞ்சம் பயப்படுறான், என்ன ஆச்சு. அப்புறம் தான் அவன் சைட்லலாம் நோட்டீஸ் பண்ணுறான், இந்த மாதிரி பேர்த்ஸ் அவங்க வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இதுல இருந்து ரெய்னாக்கும் புரியுது, அப்பனா அகாடமிக்குள்ள இந்த மாதிரி எவனோ ஒருத்தனக்கான், அவன் தான் டைமை ஸ்டாப் பண்றதுக்கும் ஃப்ரீஸ் பண்றதுக்கும் ஏதோ ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்ணிருக்கான். அதனாலதான் யாரோட மேஜிக்கல் பவர்லாம் ரொம்ப வீக்கா இருக்கோ அவங்களா இதுல மாட்டிக்கிறாங்க, அதனாலதான் இவனும் மாட்டிக்கினான் நினைக்கிறேன். அப்பனா என்கிட்டயும் வேற சாய்ஸ் இல்ல, இந்த மாதிரி இவனை விட்டு நான் இங்க இருந்து போன போல. இதனாலயே அவனும் அவங்கல இருந்து அவனை விட்டு அப்படியே தனியா போக ஆரம்பிக்கிறான். போகும்போது அவனோட மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் தான் ஒன்னு இருக்கு, இந்த மாதிரி மஷ்ரூம் ஹெட் அவனுக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது. ஏன்னா இன்னசென்ட் ஜீரோட மெயின் டார்கெட் அந்த மஷ்ரூம் ஹெட் தான். இப்படி சொல்லிக்கினே அவனும் அந்த அகாடமிக்கே அங்கே வந்து சேர்ந்துடுறான். அங்கே வந்தோடனே அவன் வந்து ஆக்டரையும் கெல்டோவையும் அங்கே வந்து கூப்பிட்றான். அப்போ தான் இவன் நோட்டீஸ் பண்ணுறான், இந்த மாதிரி ஆக்டரும் கெல்டோவும் நிறைய மாஸ்டரை இவங்களே கொண்டுட்டாங்க. இதை பார்த்து அவனும் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கான். ஆனால் அதுக்குள்ளேயே ஆக்டரும் சொல்கிறான், ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி நாங்களும் தான் போட்டு தள்ளணும், இருந்தாலும் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் எங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க. சரி அது இருக்கட்டும், இந்த மாதிரி மேஷ் எங்க, அவன் தானே இன்னசென்ட் ஜீரோட மெயின் டார்கெட்டு. ஓ, அவனை பற்றி கேட்குறியா, அவனை பற்றிலாம் நீ கவலைப்படாதப்பா, ஏன்னா அவன் நல்லா தான் இருக்கான். இந்த சைடு மேஷை பார்த்தா அங்கே க்ரீம் பஃப ஜாலியா சாப்பிட்டுருக்கான், அவன் பக்கத்துலயே செல்வரும் அப்படியே மயங்கி கிடக்குறான். இதை பாக்குற ரெய்னாக்கும் அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா அவனே தோக்கடிச்சிட்டான்ல. ஆனா அதுக்குள்ளேயே அவனும் சொல்றான், இந்த மாதிரி அதுக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, ஏன்னா மிஸ்டர் வல்பர் வந்து இன்னசென்ட் ஜீரோ கூட தனியா சண்டை போட்டுன்னு இருக்காரு. அவர் எங்க சண்டை போடுறாருன்னு எந்த விதமான ஐடியாவும் இல்ல, ஏன்னா அவர் சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு டிரான்ஸ்பர் மேஜிக் யூஸ் பண்ணாரு. அந்த மேஜிக் யூஸ் பண்ணனால அவங்க ரெண்டு பேருமே வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டாங்க. ஆனா இதை கேட்டுன்னு இருக்க மேஷர் சொல்றான், நீங்களாம் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, என்னோட மசில் பவர் வச்சு மிஸ்டர் வல்பரை நான் ஈஸியாவே கண்டுபிடிச்சிடறேன். இப்படி சொல்லிட்டு அவனும் பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறான். இந்த அரீனா விட்டே அவன் வெளில போயிடறான். ஆனா இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவனும் சொல்றான், இது வந்து ரப்பிஷ் தான், ஏன்னா இவனால டிடெக்ஷன் மேஜிக்கை கூட யூஸ் பண்ண முடியல, இவன் வந்து எப்படி வெல்பரை கண்டுபிடிக்க போறான். ஆனா அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பர்சனை தான் இன்டகிரேட் பண்ணும் போல. இதனாலேயே அவனும் அட்டாக் பண்ணலான்னு போவ, ஆனா திடீர்னு இன்னொரு ஒரு பேரியர் கிரியேட் பண்ணி அவனோட அட்டாக் அப்படியே மெலிஃபை பண்ணிது. இதுக்கப்புறம் திடீர்னு அந்த பேரியரும் அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது. அந்த பேரியர்ல இருந்து ஒரு லைட்டும் வந்து நம்ம சில்வரை அப்படியே வேற ஒரு இடத்துக்கும் டெலிபோர்ட் பண்ணிது. இதை பார்த்த ஆக்டரும் ரொம்பவும் ஷாக் ஆயிடுறான், இது எப்படி பாசிபிள் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ளேயே அங்க மார்கெட்டோ வந்து சொல்றான், இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது இன்னோசன் ஜீரோல ஒரு கோர் மெம்பர் வந்து இன்னமும் உயிரோடதான் இருக்கான், அவன் வந்து இங்கதான் இருக்கான், அவனோட வேலை தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது போல. இதெல்லாம் கேட்டோன்னே அவங்களுக்கும் அங்க ரொம்பவும் கோபமாது, ஏன்னா இவங்களாலேயே இந்த அரீனா விட்டு போக முடியல, ஏன்னா இன்னமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க மாட்டின்னு தான் இருக்காங்க. அதுக்கும் மேல ஒரு சைடு அவங்க வெல்பரை பத்தியும் கவலைப்பட்டு இருக்காங்க. இந்த சைடு மேஷ தான் காட்டுறாங்க, அவனும் பயங்கர வேகமா காட்டுக்குள்ள பூந்து பூந்து போயின்னு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல வெல்பரை தான் காட்டுறாங்க, அவங்க இன்னமும் வானத்துல தான் இருக்காங்க. போன எபிசோட்ல நம்ம வெல்பர் வந்து ஈஸியாவே நெக்ரோமான்சர் தோக்கடிச்சிட்டாரு, ஆனா இன்னமும் இன்னசென்ட் ஜீரோ இருக்கான். இன்னசென்ட் ஜீரோவும் அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல அங்க கேஸ்ட் பண்றான், டைம்ஸ் கோல்ட். இதை டேக்கிள் பண்ணனும்னு நம்ம வில்பரும் அங்க வந்து ஸ்பேஸ் மேஜிக் யூஸ் பண்றாரு. இதை யூஸ் பண்ணி அவரையே அவரோட ஸ்பேஸ் மேஜிக் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாரு. அங்கல இருந்து டேக்குன்னு இன்னசென்ட் ஜீரோ கிட்ட வந்து ஒரு பயங்கரமான அட்டாக்கையும் பண்றாரு. ஆனா அப்புறம் தான் அவரே நோட்டீஸ் பண்றாரு, இந்த மாதிரி இன்னசென்ட் ஜீரோ அங்க இல்லவே இல்ல, பார்த்தா பின்னாடி இருக்கான். இதை பார்த்தோன்னே வில்பருக்கும் புரிஞ்சு போயிடுது, இந்த மாதிரி இவன் கண்டிப்பா டைம் வந்து மேனிபுலேட் தான் பண்றான்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ளேயே இன்னசென்ட் ஜீரோவும் அவனோட இன்னொரு ஸ்பெல்லையும் கேஸ்ட் பண்றான், டைம் ரிவாண்ட். இந்த மேஜிக் யூஸ் பண்ணனால என்னாச்சோ தெரியல, அங்க வெல்பருக்கும் ஒரு மாதிரி ஆயிது, அவரோட உடம்பு பாதி அப்படியே டெட் ஆன மாதிரி ஆயிது. ஹே வெல்பர், இது வந்து உன்னோட காலு கூட ஆக போகுது வெல்பர். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க வெல்பர் அங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு, நீ வந்து இப்படி எவ்வளவு பவர்ஃபுல் ஆன, அப்பனா நான் வந்து என்னோட ஸ்பெல்ல நான் காட்டி ஆகணும் போல. இப்படி சொல்லிட்டு அவரு அங்க கண்டினியூஸா ஸ்பேஸ் பவரை அங்க யூஸ் பண்ணினே இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல அவருக்கும் அங்க புஞ்சு போயிது, இது வந்து பத்தாது, ஏன்னா இன்னசென்ட் ஜீரோ வந்து அவனோட டைம் லேப் வச்சு அவன் ஈஸியாவே ஒவ்வொரு அட்டாக்கையும் அவன் தப்பிச்சிடறான். இதனாலேயே வெல்பர் அங்க ஸ்பேஸ கட் பண்ணினே இருக்காரு, என்னதான் வெல்பர் அட்டாக் பண்ணாலும் அதுல இருந்து இன்னசென்ட் ஜீரோ தப்பிச்சினே தான் இருக்கான். இதனால வெல்பரோ ரொம்பவும் களைப்பாயிடுறாரு, என்ன ஆச்சு வெல்பர், உனக்கே தெரியலையா இந்த மாதிரி நீ ரொம்ப வீக் ஆயிட்ட, அதாவது உனக்கு வயசு ஆயிடுச்சு, ஒரு உண்மையை சொல்லட்டா, இந்த மாதிரி நீ வந்து இன்னமும் உழைக்கணும், என்னை வந்து தோக்கடிக்கணும்னா. இப்படி அவன் சொல்ல இருக்கும் போதே வெல்பர் அங்க ரொம்பவும் ஷாக் ஆயிடுறான், ஏன்னா திரும்பவும் இன்னசென்ட் ஜீரோ பின்னாடி வந்துடுறான் அவனோட டைம் ரிவோன் மேஜிக் யூஸ் பண்ணி. ஆனா வெல்பராலையும் அங்க நம்ப முடியல, அவரு திரும்பவும் அட்டாக் பண்ணலான்னு வராரு, ஆனா திரும்பவும் அவன் தப்பிச்சிடறான். இதெல்லாம் என் மேல ஒர்க் ஆகுது வெல்பர், ஏன்னா உனக்கும் எனக்கும் இடையில இருக்க அந்த பவர் டிஃபரன்ஸ் அது வந்து ரொம்பவும் கிளியர் ஆனது, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா, இந்த மாதிரி உன்னாலே என்ன தோக்கடிக்க முடியாது, நீ வந்து எப்பயுமே மத்தவங்களுக்காக இருந்திருக்க, ஆனா நான் அப்படி இல்ல, நான் வெறும் எனக்காக தான், அதாவது என்னோட பவர்ஸுக்காக தான் நான் இருந்திருக்கேன், நான் வந்து யாருக்காகவும் என்னையே நான் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு நான் தயாராகவே இல்ல, ஆனா நீ வந்து மத்தவங்களை தான் உனக்கு முன்னாடி வச்சுக்கிற, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் நீ வந்து முன்னாடி வச்சுக்கிற, எந்த மனுஷன் கையில ஈகோ இல்லையோ அவன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வீக் ஆயிடுவான். இதெல்லாம் புரியுதா வெல்பர், இதெல்லாம் கேட்டு இருக்க வெல்பர்
அவங்க வந்து மனசுலயே யோசிக்கிறாரு. அப்பனா என்ன இதெல்லாம் உண்மையா என்ன, ஒரு மனுஷன் அவனோட லைஃப் வந்து அவனுக்காகவே தான் மொத்தமா இருக்கணுமா? இதுக்கப்புறம் சீன் பாஸ்ட்க்கு போது இவனோட பழைய மெமரிஸ் காட்டுறாங்க. அதுல வெல்வர் ரொம்ப சின்ன பையனா இருக்காரு, அப்பெல்லாம் அவரோட பாடி ரொம்ப வீக் இருந்திருக்கு, அவரோட கிரேட்ஸும் அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது, அதுக்கும் மேல அவர் வந்து ரொம்பவே கவர்டானவர். இதனாலேயே அவரால் சரியாவும் ஸ்கூலுக்கும் போக முடியல. இதனாலேயே வெல்பர் வந்து அப்பெல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டாரு. அவருக்குள்ள எந்த விதமான கான்பிடென்ட்டும் கூட இல்லை. மற்றவங்க ஏதாச்சும் சொல்றதுக்குள்ளேயே இவர் வந்து அவரை ஏதாச்சும் சொல்லிப்பாரு, அதாவது மற்றவங்க ரிஜெக்ட் பண்றதுக்குள்ளேயே இவர் வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணுவாரு. இதனாலேயே அவரோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நொடியும் அவர் வந்து டிப்ரெஷனுக்குள்ள போயினே தான் இருப்பாரு. அந்த நாள்லேருந்து தான் அவரோட லைஃப் அவர் வந்து நெகட்டிவா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு, அவர் தான் என்னோட மாஸ்டர், அவர் வந்ததுலேருந்து தான் என்னோட வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சது. அவர் வந்து எப்பயுமே என்னை பார்க்கறதுக்கு வருவாரு, அதுக்கும் மேல அவர் வந்து ரேண்டமான ஏதோ ஒரு கொஸ்டினை வந்து என்கிட்ட கேட்பாரு. ஆனா அவர் போகும்போது கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இந்த மாதிரி வா என் கூட ஸ்கூலுக்கு வா, நீ வந்து ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். இதை வந்து அவரு ரெகுலரா பண்ணிருந்தாரு. இதே மாதிரி அவரும் டெய்லியும் வந்துருந்தாரா? ஒரு நாள் நானும் கேட்டுட்டேன், நீங்க எதுக்கு எனக்காக இப்படி பண்ணிருக்கீங்க? ஆனா மாஸ்டர் அதெல்லாம் கேட்காம மண்டையிலே புக் எடுத்து அடிச்சுட்டு சொல்றாரு. உண்மை என்னன்னா இந்த மாதிரி உன்ன என்னால தனியெல்லாம் விட்டு போக முடியாது. இந்த ரெண்டு வார்த்தை அந்த விட்டு போக முடியாது, இந்த ரெண்டு வார்த்தைனால வெல்பரோட லைஃப் அப்படியே மாறிச்சு. இந்த ரெண்டு வார்த்தை தான் அங்க வந்து வெல்பரோட லைஃப் அப்படியே ரெஸ்கியூ பண்ண ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் சீன்ல சீனோ பிரசன்ட்க்கு வந்து அங்க பார்த்தா வெல்பரும் சொல்றாரு, நீ வந்து உன்னோட லைஃப் அந்த மாதிரி தான் வாழணும்னு ஆசைப்பட்டனா நீ வந்து வாழலாம், ஆனா நான் எப்பயுமே மத்தவங்களுக்காக தான், அதாவது மத்தவங்களுக்கு தான் நான் முதல் ப்ரையாரிட்டி தருவேன். எப்போ வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும் அப்போ வரைக்கும் நான் வந்து என்னோட வீக்கா இருக்கிறவங்களை நான் வந்து எப்பயுமே இக்னோர் பண்ண மாட்டேன். இப்படி சொன்னத செகண்டே அவரோட பாடியில இருந்து அவங்க ரேசம் வர ஆரம்பிக்குது. இதை பாக்குற இன்னோசன்ஸ் இறங்கும் புரியுது, அப்போனா நீ வந்து இப்பயே அதை அன்லீஸ் பண்ண போறல, பரவாயில்ல நான் வந்து பண்ணதான் போறேன், இதுல வந்து என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, இருந்தாலும் நான் இதை பண்ணதான் போறேன். இதெல்லாம் பார்த்து நடக்கு இன்னோசன்ஸ் இறவும் அவங்க யோசிக்கிறான், இந்த உலகத்துல கம்மியான ட்ரீல என்ன இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தை ஆக்சஸ் பண்றதுக்கு. இந்த விஷயம் இதுதான் மேஜிக்கோட எபிடோம், இது வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான மேஜிக்கல் ஸ்பெல். இந்த சைடு நம்ம வெல்பரும் அவரோட மொத்த மேஜிக்கல் பவர் மேஜிக்கல் எனர்ஜி எல்லாத்தையும் அவர் வந்து முன்னாடி எடுத்துன்னு வந்துடுறாரு. வெல்பரோட தேர்ட் ஸ்பெல்லையும் அவர் வந்து கேஸ் பண்றாரு, பிரசஸ் தேர்டை வந்து கேஸ் பண்றாரு. இந்த ஸ்பெல்லோட பேரு யூரனஸ் இன்கர்னேஷன். இன்னோசன்ஸ் ஹீரோக்கும் அங்கே தெரிஞ்சு போயிது, இந்த மாதிரி இந்த தேர்ட் ஸ்பெல்லோட ஹெல்ப்பால வாண்டுக்குள்ள இருக்க அந்த காடோட பவர் அதை வந்து அன்லீஸ் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க வெல்பர் அவங்க சொல்றாரு, இன்னோசன்ஸ் ஹீரோ உனக்கு வந்து இந்த பவரை பத்தி கண்டிப்பா தெரியும், த பவர் ஆஃப் யூரேனஸ் காட் ஆஃப் தி ஸ்கை, இந்த பவர்ல இருந்து உன்னால கண்டிப்பா தப்பிக்க முடியாது. ஏ வெல்பர் உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது, நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது. அங்க இன்னோசன்ஸ் ஹீரோவும் அவனோட அட்டாக்கை பண்றான், இருந்தாலும் அந்த அட்டாக் வந்து அப்படியே மறைஞ்சு போயிது, வேற ஒரு ஸ்பேஸுக்கு அது போயிது. ஹே இன்னோசன்ஸ் ஹீரோ இனிமேல உன்னால தப்பிக்க முடியாது, இப்போ வந்து டைம் வந்துருச்சு இந்த மாதிரி உன்னை வந்து கொல்லணும், இந்த இன்ஸ்டிடியூஷனோட ஹெட்டா இருக்கிறனால இந்த மொத்த ஏரியாவையும் நான் வந்து டெலீட் பண்ண போறேன். அவனோட ஸ்பெல்லும் அங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. இன்னோசன்ஸ் ஹீரோ நீ வந்து நிறைய விஷயத்த நீ வந்து பண்ணிருக்க, அதுவும் தப்பான விஷயத்தெல்லாம் பண்ணிருக்க, ஆனா நான் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து இத்தனை நாளா வெயிட் பண்ணிருந்தேன். இப்படி ஒன்னு சொல்லிருக்க திடீர்னு பார்த்தா அந்த மொத்த ஏரியாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிது. அங்க இருக்க அந்த ஸ்பெல்லு வெல்பரு எல்லாருமே இதெல்லாம் பார்த்துன இருக்க இன்னோசன்ஸ் ஹீரோவும் சொல்றான், என்னதான் உன்னோட அட்டாக்கு ரொம்பவும் ஸ்ட்ராங்கா கூட இருக்கலாம், ஆனா உன் முன்னாடி எந்த மாதிரி பர்சன் இருக்கா நீ வந்து மாத்துட்ட, அதாவது என்னால டைமையே கண்ட்ரோல் பண்ண முடியும், நீ வந்து எப்போ என் கூட சண்டை போட வந்தியோ அப்பி நீ வந்து தோத்து போயிட்ட, இப்படி சொல்லிட்டு அவனும் அங்க பயங்கரமா டைம்ஸ் ரெயின் ஆரோ இந்த அட்டாக்கு அங்க கண்டினியூஸா வெல்பர் மாதிரியும் அங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த அட்டாக்கும் அங்க பட அங்க வெல்பரும் அங்க பயங்கரமா ரத்தம் வந்து எடுக்கிறாரு. இந்த அட்டாக் பட்டுன்னு இருக்கும் போது திடீர்னு என்னாச்சு தெரியல, அந்த அட்டாக்ஸ்னால அங்க இருக்க வெல்பரோட அட்டாக்கும் வெல்பரும் அங்க ரிவே ஆயிடுறாங்க. அங்க வெல்பரும் சமக்கோமா அவனோட பவரை வந்து இன்னும் ஏத்த ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க இன்னோசன்ஸ் ஹீரோவும் ரொம்ப பயந்து போயிடுறான், என்னால நம்பவே முடியல நான் வந்து எவ்வளவு பயங்கரமான அட்டாக் பண்ணியும் அவனால எப்படி அந்த ஸ்பெல்ல இன்னும் கேஸ் பண்ண முடியுது, அந்த ஓனரியே நான் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டேனே, உனக்கு வந்து இன்னமும் தேர்ட் ஸ்பெல்ல பத்தி அவ்வளவு உனக்கு தெரியல நினைக்கிறேன், இதோட ட்ரூ பவர் என்னன்னு தெரியுமா, எப்போ தேர்ட் ஸ்பெல்ல ஒரு தேர்ட் லைனர் வந்து போட்டுறானோ அப்போ அந்த ஓனரே வந்து போயிட்டா கூட அந்த ஸ்பெல்ல எவனாலயே தடுக்க முடியாது, அந்த ஸ்பெல் வந்து ஆட்டோமேட்டிக்காக செயல்படும், அதை யாராலையுமே தடுக்க முடியாது. இது கேட்டு இன்னோசன்ஸ் ஹீரோவும் ரொம்ப பயந்து போயிடுறான், என்னப்பாச்சு நீ வந்து இதுக்கே இப்படி ஆயிட்ட, நான் வந்து என்னோட மொத்த பவரையும் இந்த ஸ்பெல்லுக்குள்ள நான் போட்டுட்டேன், என்னோட தேர்ட் மேஜிக்கல் ஸ்பெல், இது வந்து உன்னோட உடம்ப அப்படி கிழிச்சு போட போகுது, அப்போ நீ சாவறதுக்கு தயாராயிடு. இது கேட்டு இன்னோசன்ஸ் ஹீரோவும் அங்க கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான். இந்த சைடு வெல்பரோ சொல்றாரு, இந்த மாதிரி நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன், அவங்க வந்து அவங்களோட ஃபியூச்சருக்காக ரொம்ப டெஸ்பிரேட்டா இருக்காங்க, அவங்க வந்து எப்பயுமே அவங்களோட ஃபியூச்சருக்காக தான் அவங்க செயல்பட்டுருக்காங்க, அதுக்கும் மேல அவங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நான் வந்து அவங்களோட உழைப்பை நான் வந்து அப்படியே வீணாக நான் விட மாட்டேன், நான் வந்து இந்த மொத்த உலகத்தையும் ஒரு ஹாப்பியான வேர்ல்டா மாத்த போறேன், இந்த உலகத்துல எல்லாருமே அவங்களோட வீக்னஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எந்த விதமான பிரச்சனையும் வராது, இதனால நான் ஒரு கைண்டான உலகத்தை நான் உருவாக்க போறேன், இப்போ வந்து நான் வீக்கா இருக்கவங்க எல்லாரையும் நான் காப்பாற்ற போறேன், எந்த மாதிரினா நான் சின்ன வயசுல இருந்தானே அந்த மாதிரி, இதனால நான் வந்து என்னோட உயிரை கொடுக்கறது கூட நான் தயாரா இருக்கேன், நான் வந்து என்னோட 100% கொடுக்க போறேன், நான் இதுக்காக என்னோட மாஸ்டர் கொடுத்த அந்த
வார்த்தை. அதை வந்து நான் நிறைவேற்ற போறேன். ஒரு ஸ்ட்ராங்கானவன் இன்னொரு வீக்கானவனுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். நான் வந்து அதை ப்ரூவ் பண்ண போறேன் என்னோட ஆக்ஷன் கூட. இப்படி வர சொல்ல அங்க பார்த்தா அவரோட மேஜிக்கும் அங்க செயல்பட ஆரம்பிக்குது. அந்த இடமும் ஃபுல்லா லைட்டால ரொம்ப ஆரம்பிக்குது. இதனால அந்த இடமும் அப்படியே லைட்டால பிரகாசமா எரிய ஆரம்பிக்குது. இதையும் ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க. இதை பாக்குற எல்லாருக்குமே புரியுது. அப்படின்னா வெல்பர் வந்து அவரோட தேர்ட் ஸ்பெல்ல வந்து கேஷ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, அந்த லைட்டோட ஸ்பெல் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாவுது. அப்படியே கம்மியாயினே அது வந்து மொத்தமா அணிஞ்சு போயிது. அந்த வானத்துல எவனோ ஒருத்தவரான், யாராதுன்னு பார்த்தா வெல்பர் தான். அவரும் அங்க நிம்மதியா அவரோட கண்ணை திறக்க அவரோட மைண்ட் இன்னமும் இதுவாயிது. ஏன்னா அவன் முன்னாடி இன்னமும் இன்னோசன் ஜீரோ நினைக்கிறான். இன்னோசன் ஜீரோ மேல ஒரு ஸ்கிராச்ச கூட இல்ல. இதை பாக்குற அவராலயும் அவரை நம்ப முடியல. இந்த மாதிரி என்னாச்சு, என்னோட தேர்ட் ஸ்பெல் என்ன ஆக்டிவேட் ஆகலையா என்ன? ஆனா அப்புறம் தான் இவருக்கே புரியுது, இந்த மாதிரி இன்னோசன் ஜீரோ அவன் வந்து அந்த மொத்த டைம் ஸ்பேஸையும் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இவரும் யோசனை இருக்கு. ஆனா இன்னோசன் ஜீரோ டைம் சேரோ ரெயின் அட்டாக் அங்க திரும்பவும் பண்ண ஆரம்பிக்கிறான். அவர் வந்து முக்கவாசி அட்டாக் அப்படி தத்துறாரு. இருந்தாலும் ஒரே ஒரு ஆரோ அது வந்து வெல்பர் மேல பட்டுது. அவரோட வாண்டோ இதனால கீழே விழுந்தது. அவர் வந்து எவ்வளவு அடிபட்ட நிலைமையில இருக்காருன்னா இந்த மாதிரி அவரால் அந்த வாண்ட கூட எடுக்க முடியல. அதுக்குள்ளேயே அங்க இன்னோசன் ஜீரோவும் அவரோட மண்டியை பிடிச்சின்னு சொல்றான். ஏ வெல்பர், நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் தான் ஒத்துக்கிறேன், ஆனா உனக்கும் மேல ஸ்ட்ராங் அது நான் தான். ஆனா நீ வந்து கவலைப்படாதப்பா, இந்த மாதிரி இப்போ உன்னோட சொர்க்கத்தை நான் உனக்கு காட்ட போறேன். இப்படி இவனும் சொல்ல திடீர்னு பார்த்தா வெல்பர் மண்டே ஆண்ட ஒரு ஆரோ வந்து நிக்குது. இது நிக்கும் போது அவருக்கும் அவரோட என்டையர் லைஃப் வந்து ஒவ்வொரு செகண்ட் அங்க வந்து வந்து போகுது. அங்க வெல்பரும் இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவும் எமோஷனல் ஆயிடுறாரு. அவரும் அங்க அழுதுங்கனே சொல்றாரு, இந்த மாதிரி என்னோட டியூட்டிலேருந்து நான் வந்து தவறிட்டேன், அந்த உலகத்தை என்னால உருவாக்க முடியல. அங்க பார்த்தா அவரோட கண்ல இருந்து பயங்கரமா கண்ணீரும் ஊத்த ஆரம்பிக்குது. அவருக்கும் புஞ்சு போயிது, அவ்வளவுதான் இதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன். அங்க பார்த்தா இன்னோசன் ஜீரோ சொல்றான், ஃபேர்வெல் வெல்பர். இப்படி இவனும் சொல்ல அந்த ஸ்பியர் அவனோட நெத்தியில குத்தி கொல்லலான்னு வரும். ஆனா அதுக்குள்ளேயே மேஷ் வந்துடுறான். அவன் வந்த செகண்டே அவனும் ஒரு பயங்கரமான கிக்க அவனோட மூஞ்சில் அடிக்கிறான். இதை பாக்குற வெல்பராலையும் அங்க நம்ப முடியல. மேஷ் நீ வந்து இங்க என்ன பண்ற? ஆனா மேஷ் அதெல்லாம் கண்டுக்காம சொல்றான், ஹெட் மாஸ்டர் வெல்பர், நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்களே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்போ, உன் முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான், நீ வந்து என்ன பண்ணுவேன்னு. நான் வந்து அதுக்கான பதில நான் இப்ப கொடுக்குறேன். இந்த மாதிரிதான், அதாவது நான் இப்போ கிக் அடிச்சேன்னு இதே மாதிரிதான் அவனை வந்து நாக் அவுட் பண்ண போறேன், அதுவும் என்னோட மசில்ஸோட ஹெல்ப்பால. சோ இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளீஸ் கீழே லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னமும் ரெண்டு எபிசோட் தான், நம்ம வந்து சீக்கிரமாவே பாத்துடலாம். சோ மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த வீடியோ இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைன் ஆரா.